வருகிறேன் என்று நிறைவேற்றுவது என்று மகள்
இதனை கௌரவம் மற்றும் கோயில் நிலை ஆகியவர்களே,
பாடலாளருடைய மதிப்பெண்களே, மாணவர்களே, பெற்றோர்களே, நலன்களே, அனைவருக்கும் நேர மாலை வணக்கத்தை கூறிக்கொண்டு ஒரு கல்விக்கு விழாவிற்கு இந்த கல்வியை சிறப்பிப்பதற்கு கல்வியை முன்னேற்றம் காண்பதற்காக தன்னுடைய கிராமத்தைச் சேர்ந்த புத்திஜீவிகள் மட்டத்திலே இதை சிந்தனைக்கு எடுத்து அந்த வகையில் தன்னுடைய கிராமத்திலே முதன்மை பாடசாலையாக இருக்கின்ற சுந்தரமூர்த்தி நாயனார் பாடசாலையை மையக்கூடாக வைத்துக் கொண்டு தன்னுடைய இந்த கிராமத்தைச் சேர்ந்த புத்திஜீவிகளும் பக்த பிரமுகர்களும் மற்றும் கல்வியிலே ஈடுபாடு உள்ளவர்களும் இங்கே ஒரு அமைப்பு உருவாக வேண்டும். இந்த கல்வியை நாங்கள் மேன்மேலும் இந்த கிராமம் வளர்ச்சி காண வேண்டும் என்ற நல்ல நோக்கோடு இங்க ஒரு கல்வி அமைப்பை கடந்த கடமை இங்கு உருவாக்கப்பட்ட அமைப்பு ரீதியாக இன்றைய தினம் அது ஒரு வடிவம் கொடுத்து அபிவிருத்தி கழகம் என்ற கடமை அபிவிருத்தி கழகம் ஒரு அமைப்பை உங்கள் முன்னிறுத்தி இருக்கிறார்கள். இங்கு பிரித்தானிய கழகமை ஒவ்வியத்தை சேர்ந்தவர்கள் அதை அனுசரணையோடு இந்த அமைப்பு உருவாகி இருக்கிறார்கள். அது மிகவும் பெருமை கொள்ள வேண்டிய விடயமாக அமைந்திருக்கின்றது. அது மட்டுமல்லாது இந்த கல்வியிலே பெருமுடத்திலே இருப்பவர்கள் ஒரு துறை மனதிலே இருக்கின்றது. ஆலயங்களிலே கோபுரத்தை கட்டுகிறார்கள், கூப்பிகளை கட்டுகிறார்கள், திருவிழாக்களை கேட்கிறார்கள். கல்வியிலே இந்த கல்வி முன்னேற்றத்தின் வளர்ச்சிக்கு எதுவும் செய்வதில்லை என்ற ஒரு உறவு அமைந்து வருகின்றது. எங்களுடைய ஐந்தம் தமிழர் தமிழ் மக்கள் சமூகம் மத்தியில் ஒரு அப்படி ஒரு புதிய ஒன்று கருவி வந்து இருக்கின்றது. அதை தன்னுடைய ஓய்வுநிலையாக வடமாநில கல்வி படிப்பாளராக இருக்கின்ற திருவாரூர் ஐயா அவர்கள் அப்புத்துறை பாடசாலையிலே திருமதி சோமசந்த செக்கராணி அவருடைய பிரியாவுடைய நிகழ்விலே மிகவும் கருத்தோடு குறிப்பிட்டிருந்தார். அந்த நிகழ்விலே நான் கலந்து கொண்டிருக்கிறேன். அப்ப அந்த வகையிலே இந்திய இந்த கல்விக்கு அபிவிருத்தி நோக்கோடு இந்த ஒரு அமைப்பு உருவாக்கி அதன் ஊடாக நாங்கள் ஆலயங்களுக்கு மட்டுமல்லாது கல்விக்கும் செய்ய இருக்கின்றோம் என்ற உதயத்தை இங்கு பரந்தாக்கி இருக்கின்றார்கள். என்னுடைய இந்த கிராமத்தை சேர்ந்தவர்கள் என்று சொன்னால் மிக இல்லை. அது மட்டுமல்லாது இந்த இடத்திலே இந்த கடவுமி இளைஞர்களுடைய முன்னேற்றத்திலே மிகப்பெரிய ஒரு படி எல்லாம் இது அமைந்திருக்கின்றது. இந்த மண்டபத்திலே இந்த விழாவை நாங்கள் செய்கின்ற ஒரு பெரியொரு இடத்தை இந்த இளைஞர்கள் உருவாக்கி தந்திருக்கிறார்கள். இந்த இடத்தில் அதற்கு நான் மிகவும் பாராட்டுகின்றேன், வாழ்த்துகின்றேன். ஆகவே இங்கே மேலும் கல்வி சம்பந்தமான விடயங்களை பெரியவர்கள் பகிர்ந்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாது இங்கே ஓய்வு நிலையிலே எங்கள் கிராமத்தைச் சென்ற ஆசிரியர்கள் எங்களுக்கு நிற்கின்றார்கள். அவர்கள் எத்தனையோ துன்பங்கள் வீரர்கள் மத்தியிலே நான் நினைக்கிறேன் திருமதி தாராசிங்க கமலாசமி ஆசிரியர்கள் அந்த யுத்தம் நடந்த காலத்தில் இந்த கல்விக்காக பாடப்பட்ட ஒரு ஆசிரியர் சொன்னால் அது விடையே அப்படி இல்லை. அப்ப அந்த காலத்திலே அவர்களை செய்த அந்த சேவையை இந்த அபிவிருத்தி கழகம் மனதிலே நினைத்து இந்த இடத்துல அவர்களை கௌரவப்படுத்த வேண்டும் என்ற அந்த பேரவா கொண்டு இந்த இடத்திலே அந்த கௌரவத்தை வழங்கியிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் இறைவனுடைய அருளாக இறங்க வேண்டும். என்னுடைய இந்த கல்வி அபிவிருத்தி கழகம் மேன்மேலும் வளர்ச்சி காண வேண்டும். எந்தவித வேறுபாடுகளும் கிடைக்கிறது இல்லாது திறமையான வகையிலே ஏற்பட வேண்டும் என கூறிக்கொண்டும் எல்லாம் அந்த அமைப்புக்கு இந்த நிகழ்வுக்கு எல்லோருக்கும் நிறைவேறும் கிடைக்க ஆசையை கூறி விடவிருந்தேன். இன்பமே கொடுக்க எல்லோரும்
வணக்கம். தேவரா, எங்கள் எல்லோருக்கும் அந்த வகையிலே போய் வைத்த அறிவர்களே, ஆசிரியர்களே, கல்வி அதிகாரிகளே, கட்டணப் பெருமக்களே, அரங்காவர்களே, என் சங்க பெருமார்களே, சமையோர்களே, பெற்றோர்களே, மாணவ மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களது காரணி காரிய நகரக்கலவோடு அவருடைய கழகம் என்ற பெயரிலே என்றால் அன்புராத்மன் அவர்களாக அமைந்திருக்கின்றன. ஒருவர் கிராமத்திற்கு என்ன தேவை என்று ஒரு மனிதன் நினைக்கின்றானோ அன்றைய தேவை அந்த கிராமம் வளர்ந்து வளர்வதற்கு ஒரு சமமான காரணமாக அமைகின்றன. அந்த வகையில் ஒரு கல்வியிலே இலங்கையிலே யாழ் மாவட்டம் மிகவும் குறைவான ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றன. போர்க்காலங்களில் கூட அந்த கல்வியிலே உயர்ந்த நிலையாக இருந்தது. தற்பொழுது கடலினுடைய வளர்ச்சிகளும் தொலைநகர்கள், தொலைபேசிகள் போன்ற கல்விகளினாலும் மாணவ மாணவனுடைய கல்வி வளர்ச்சி மிகவும் குறி வருகின்றன. எந்த இடங்கள் பார்த்தாலும் தொலைக்காட்சிகளும் அங்கே தொலைநகர்களும் அதன் மூலமாக செய்திகளும் பாரதமாக இருக்கின்றன. அதை எல்லாவற்றையும் நாங்கள் கைவிட்டு இப்படியான எங்களுக்கு பாடசாலை நேரத்தில் இருந்த இதய நேரங்களிலே மாணவர் இயக்க மகப்புற முறையிலே அவர்களை எப்படி நாங்கள் கல்வியை உருவாக்குவது என நோக்கங்களில் அந்த நோக்கத்தை ஏற்ற முறையிலே மாணவர்களை அனுமதித்து இந்த பாடத்திட்டங்களை தேவையான பாடங்களை அவர்களுக்கு வழங்கி கலை கலாச்சாரத்தை நிறைய கொண்டு காலநிலைகளிலே நிறைய கலாச்சாரங்கள் இருக்கப்படுகின்றன, தொழில்காட்சிகள் இருக்கின்றன. அந்த பாட வகைகளை இடைவிடாத வண்ணம் நிறுத்தாத வண்ணம் அதை வளர்த்து கொள்வதற்கு நல்ல ஒரு அமைவாக அமைப்பாக காலநிலைகள் செல்லக்கூடிய அபிவிருத்தி கழகம் வளர்ந்து கொள்ள வேண்டும். அந்த கலைகளில்லாவற்றையும் நிறைய இப்பொழுதும் இங்கே தலைமுறையிலே பல கலைஞர்கள் மன்றங்களெல்லாம் தலைமையை வந்து வருகின்றார்கள், கல்விகளை உறுதி வருகின்றார்கள். அதை கல்வி நிலையங்களுக்கு மேன்மையான வகையிலே மேலான வகையிலே அந்த கல்விகளையும் கலைகளையும் வளர்க்க வேண்டும் என்பதையும் அந்த மாணவ நிலங்கள் அதற்கு ஒப்புழைக்க வேண்டுமென்பதையும் பெற்றோர்கள் நாங்கள் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என்பதை கூறுகிறது. இன்றைய தினத்துக்கு இவ்வளவு காலமாக கல்விகள் கட்டி தங்களை அர்ப்பணித்த அறிவர் ஆசிரியர்களுக்கு கௌரவம் செய்கிறார்கள். அதுவும் ஒரு நல்ல ஒரு விடயம். அப்படியான நாங்கள் கடவுளை கொண்டுவதை விட மாதாந்த ஒரு வைக்கும் என்ற வகையிலே நாங்கள் தாய் தந்தை ஆசிரியர்களை வணங்குகிறார்கள். எங்களுக்கு அந்த செல்வம் கிடைத்தவர்கள் கிடைத்துவிடும். ஆசிரியர் அறிவடைந்த கௌரவத்துடன் இந்த கல்வி அபிவிருத்தி கழகம் மேன்மேலும் வளர்ந்தோம். மாணவர்களெல்லாம் நன்றாக கல்வி பெறக்கூடிய ஆசி இந்த அறிவுள்ள ஆசிரியர்களிடம் கிடைக்கும். ஆகவே இந்த சமூகத்தினை விட இணையாகவும் மேன்மையாக்கிய மேன்மேலும் நடாத்தப்படுகிற கல்வி சேவைகள் அபிவிருத்தி சேவைகளெல்லாம் இனிதாக நடைபெற வேண்டும் என்று எல்லா மத அதிர்ச்சியின் மாறாகவே கொண்டாடி சுத்தமாக இருப்பார்கள் என்பதை பிரார்த்தித்து ஆசையோடு நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி. பிரதமர் விருதுகளாக நன்றி சந்தித்துக் கொண்டிருக்கின்ற ஈவக கலையரங்க நிர்மாணிப்பாளர் திரு உயர்ந்திருப்போ திரு ரவிச்சந்திரன் அவர்களே, சிறப்பு விருந்தினராக கிளம்பி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கோயில் நிலையம் திட்டப்படுப்பாளரும் காரிநகர் பிரதேச காரிநகர் பிரதேச செயலகத்தினுடைய முதல் பிரதேச செயலாளருமான திரு தாமசிவம் ஐயா அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் அவர் சிறப்பு விருந்தினராக அழைத்து
அவர்களுடைய பவித்திரமையாக காரணத்தினால் இங்கே நடைபெற முடியாத ஓய்வு பெற்ற மாகாண கல்வி படிப்பாளர் சுமேந்திரன், கோட்ட கல்வி படிப்பாளர் காரணர் திரு குமரேசமூர்த்தி அவர்களுக்கு கௌரவம் இருக்கிறதாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற காரணகர் பிரதேச சபை பிரதேச செயலர் திருமதி உஷா சுமலிங்கம் அவர்களே, நமது மண்ணின் மைந்தனும் வேலனை பிரதேச செயலருமான திரு சோதரிநாதன் அவர்களே, கோயில் பெற்ற வடக்கு கிழக்கு நிர்வாக பொறியியலாளர் திரு கந்தசாமி அவர்களே, இந்திய இந்த சுந்தரமூர்த்தி நாயனா இந்தியா சாலையுடைய அதிபர் திரு சாந்தகுமார் அவர்களே, பிரித்தானிய கடற்கரை மையத்தினுடைய பொருளாளர் திரு பரமேஸ்வரன் அவர்களே, பாலாவுடைய முத்துமாணி அம்மனுடைய பிறருக்கான அரங்காவலர் திரு சுத்தா பாலச்சந்திரன் அவர்களே, இக்கரை முருகமூர்த்தி கோவில் அரங்காவலர் திரு சுவாசந்தர் அவர்களே, இந்த நிகழ்விலே இந்த அழைப்பிதழிலே அச்சிடப்பட்டு அவர்களுடைய தவிர்க்க முடியாத காரணத்தினால் இங்கே வரைபெற முடியாமல் இருக்கின்ற திரு தொழிலதிபர் திரு எஸ் எம் குணரத்னம் அவர்களே, அரங்காவலர் துறைமுகம் சித்திரகுண்ட சித்திவிநாயகராலய திரு நேகேந்திரன் அவர்களே, அதிபர் சர்வாம்பிகை உலகபுருநாதன் பாலாவுடைய இந்து தமிழ்கலைவன் பாடசாலை அவர்களே, இந்த நிகழ்வில் சிறப்பு கௌரவம் பெற வந்திருக்கின்ற பிரபல உயர்தர கணிதவாத ஆசிரியர் எம் அணைமைந்தர் அவரது சிறப்பு கௌரவம் பெறுவதற்காக இங்கே நடைபெற்றமை என்று நாங்கள் மகிழ்வு அடைவதோடு அவரை இந்நேரத்தில் எனது வணக்கத்தினையும் தெரிவித்து வருகின்ற திரு பரமநாதன் கணேசன் அவர்கள் மற்றும் கோயிலையும் சான்றோர் மதிப்புழைப்பதற்காக பெருமாள் அழைக்கப்பட்டிருக்கு இங்கே வழிநடந்திருக்கின்ற திரு ஆர்வ பாலகிருஷ்ணன் அவர்களே, திரு சுப்பிரமணியம் கணேசமூர்த்தி அவர்களே, திரு ஆறுமுகம் பலராமன் அவர்களே, திருமதி பராசக்தி சந்தில்யா அவர்களே, திருமதி கமலாந்தி தாராமச்சந்திரன் அவர்களே, திருமதி விக்னேஸ்வரி திருநாமச்சந்திரன் அவர்களே, திருமதி உலகேஸ்வரி குணநாயகம் அவர்களே, திருமதி ஜாகலேஸ்வரி சௌபாலச்சந்திரம் அவர்களே, திருமதி செல்வரான சோமசேகரன் அவர்களே மற்றும் இங்கே அச்சிடப்பட்டு அவர்களுடைய தவிர்க்க முடியாத காரணத்தினால் வேலைகள் முடியாத திருமதி திரு கங்கையா சதாசிவன் அவர்கள், திரு ஆறுமுகம் ஜெகநாதன் அவர்கள், திருமதி சத்யபாமா ரங்கநாதன் அவர்கள் இவர்களையும் இந்நேரத்தில் நான் விழித்து இந்த சமையலை வைத்திருக்கின்ற சமய பெரியோர்களே, மூத்தோர்களே, தொழிலாளர்களே, ஆசிரியர்களே, பெற்றோர்களே, மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது நேர வணக்கம். கழகமே கல்வி அபிவிருத்தி கழகம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த அமைப்பு உருவாக்கப்பட்ட சிறிது காலத்தில் இந்த பெருவிழாவை நாமே ஏற்பாடு செய்வதன் நோக்கம் இந்த கழகமே அதிக அபிவிருத்தி கழகம் ஏன் தொடங்கப்பட்டது, எதற்காக தொடங்கப்பட்டது, இதனுடைய பயன் என்ன, எவ்வாறு கொண்டு நடத்தப்பட போகின்றது என்னோரற்ற விளக்கங்களை சமூகத்திற்கு சொல்லி வைத்தல் வேண்டும். 1982 யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய வரலாற்றுத்துறை பேராசிரியராக இருந்த திரு ரகுபதி பேராசிரியர் ரகுபதி அவர்கள் 1982 கடலூர் சத்திரந்தையில் ஒரு அகழ்வாராய்ச்சியை செய்தபொழுது வடமாகாணத்தில் மூத்த தமிழ் குடி மூத்த கணிதக்குடி வாழ்ந்த இடம் அது தாரநகரில் சத்திரத்தை என்றுதான் சொன்னார். அந்த பலம் அந்த பண்பாடு அந்த நீண்ட தொடர்பு கொண்ட இந்த கடலூர் மண்ணில் இந்த சொற்கள் எவ்வளவுக்கும் அதுபோன்ற நடத்தை எங்களிடம் இருத்தல் வேண்டும், எங்களுடைய திறன்களை நாங்கள் மென்மேலும் வளர்த்தல் வேண்டும் என்ற நோக்கோடும் அந்த அமைப்பு சமய எமது பாடசாலைகளில்
மிகவும் குறைவடைந்து செல்கின்ற மாணவர் வரவு தொகையினை தக்க வைத்தலும் அந்த மாணவர் வரவு தொகையினுக்காக அது தக்க வைத்தல் மட்டுமன்றி எமது பாடசாலைகளின் கல்வி தரத்தை எமது பாடசாலை ஆசிரியர்களுடைய பட பிரயோகத்தை எமது ஆசிரியர்களுடைய செயற்பாட்டு திறனை மென்மேலும் வளர்ப்பதற்காக எமது பாடசாலையிலே ஒரு திறனான ஒரு ஆரோக்கியமான ஒரு எதிர்கால சந்ததியினரை வளர்ந்ததாக உருவாக்கக்கூடிய ஒரு சந்ததி விருத்தியினை அல்லது சந்ததி அமைப்பினை நாங்கள் உருவாக்குவோம் என்று வந்ததே எமது மட்டத்தினரும் எங்கள் வெளிநாடுகளிலும் புலம்பெயர்கள் நாடுகளிலும் இருந்த கல்வி கற்று நமது நிலைகளில் உயர்ந்த நிலைகளில் இருக்கின்ற எம்மவர்கள் ஒன்றுகூடி உருவாக்கப்பட்ட ஒரு கருத்தான் இந்த கடற்பூமி கல்வி அபிவிருத்தி கழகம். இந்த கடற்பூமி கல்வி அபிவிருத்தி கழகம் ஒரு முதன் முதலாக பல்வேறு மட்டங்களில் இருந்து தங்கள் தங்கள் கருத்துக்களின் கூடாக உருவாக்கப்பட்டு ஒரு செயல் வடிவம் பெற்றதாக இன்று அமைந்துள்ளது. இந்த கடற்பூமி கல்வி அபிவிருத்தி கழகமானது கடற்பூமி மண்ணிலே இருக்கின்ற ஒவ்வொரு நபரும் எந்த விதமான கட்டுப்பாடுகளின்றி எந்த விதமான பின்னூட்டங்களின்றி எந்த விதமான சுதந்திரமான ஒரு செயற்பாட்டினூடாக எமது மண்ணில் எமது மக்கள் எமது பிள்ளைகள் எமது எதிர்கால சந்ததியினர் வளம் பெற வேண்டும் என்ற நோக்கோடு தான் இது உருவாக்கப்பட்டது. இதற்கான மறுதலையான வார்த்தை என்ன என்று சொன்னால் இந்த பாடசாலையில் இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற பாடசாலைகளில் இருக்கின்ற சிறியவர் தொடக்கம் பல உயர்தர பாடசாலை மாணவர்கள் வரை பல்வேறுபட்ட சிரமங்களை தவிர்த்து அவர்களுக்கு ஒரு வளமான வாழ்க்கையை உருவாக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். பாடக சுந்தரமூர்த்தி நாயனார் வித்யாசாலையில் குறிப்பாக நாங்கள் பாடசாலை சார்ந்த பேரினையோ அல்லது அமைப்பு சார்ந்த பேரினையோ அரசு நிறுவனம் சார்ந்த பேரினையோ எந்த ஒரு நேரத்திலும் நாங்கள் பிரயோகிக்க முடியாது என்ற சட்டத்திட்டங்களுக்கு அமையத்தான் இந்த ஒரு தனி பேரை கல்வி அபிவிருத்தி கழகம் என்ற பெயரோடு உருவாக்கப்பட்டிருக்கின்றோம். எம்மவர்களுடைய கருத்தின்படி கர்நாடகத்தில் முதலாவது அபிவிரு கல்விக்கென அபிவிருத்திக்கென உருவாக்கப்பட்ட கழகமாகவும் இது இருக்கின்றது. எந்த விதமான கட்டுப்பாடுகளின்றி சுதந்திரமாக இயங்கக்கூடிய வகையில் இது அமைக்கப்பட்டுள்ளது. சுந்தரமூர்த்தி நாயனார் வித்யாசாலை மட்டுமன்றி எமது பிரதேசத்தில் உள்ள பாடசாலைகளில் மாணவர் வரவு தொகையினை குறைவிடாது அல்லது பெருக்கும் நோக்கோடு உருவாக்கப்பட்டது. இந்த பெருக்கல் எவ்வாறு இடம்பெறும் தரத்தொகை இல்லாத இடத்தில் என்ற கருத்திற்கு நாங்கள் தரமானதாக ஒரு கடையினை திறக்கின்ற பொழுது இன்று அதனுடைய பொருள் தரமானதாக இந்த மாணவர்களை தக்க வைப்பது மட்டுமில்லை இந்த மாணவர்களுடைய கல்வித்தரத்தை உயர்த்தல் பாடசாலை மாணவர் பாடசாலைகளில் காணப்படுகின்ற புற உள்சூழலில் இருக்கின்ற தளப்பங்களை தீர்த்துதல் உரிய அதிகாரிகளுடன் பதவி தீர்த்துதல் அதன்காக அந்த வளத்தை உயர்ந்த முறையில் பயன்படுத்தல் அது மட்டுமில்லை எவ்வாறு பயன்படுத்தப்படுவதற்காக இந்த பூமியிலிருந்து இந்த மண்ணிலிருந்து பிற பிரதேசங்களுக்கு செல்லுகின்ற மாணவர்களை தனியல்வாகவே அவர் பாடசாலையில் உள்ளிடுதல் இந்த
இவ்வாறான செயற்பாடு ஊழியர்கள் மட்டுமன்றி அவ்வாறு போக்குவரத்து காரணங்களினால் அவர்களுடைய செயற்பாடுகள் இடர்கள் ஏற்படுத்துகிற பொழுது அந்த போக்குவரத்தையும் நாங்கள் ஏற்படுத்தி கொடுப்பதற்காக அவர்களுக்கு சுதந்திரமாக சுமூகமாக செயல்திறமிக்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய பயனடையக்கூடிய பயனுடைய விலையை உச்ச முறையிலே அடைய பயன்படுத்தக்கூடிய முறையில் நாங்கள் ஒரு பெரும் ஒரு திட்டத்தினுடாக இந்த நகரத்தை செய்து கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய ஒவ்வொருவருடைய ஆவியும் எங்களுடைய பெருமானுடைய கருணையும் இந்த கழகத்திற்கு உறுதுணையாக இருக்கும். ஆசிரிய நிர்வாகம் அடுத்தவனை அங்கீகரிக்கின்ற ஒரு தேவை என்று சொன்னால் அது ஆசிரியம். எந்த ஒரு தேவையிலும் அடித்தவரை திருப்பி அடிக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற தேவை இருக்கின்ற பொழுது ஆசிரியர் அடித்தான் ஆசிரியன் என்பவன் கற்கப்படுபவன். அவனை நோக்கி அவர்களிலிருந்து கற்கின்றப்பட்ட விடயங்களை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த அந்த பாடசாலை ஆசிரியன் உருவாக அவர்கள் கற்பிக்கப்படுவதில்லை. அவர்கள் கற்பிக்கப்படுவது ஒரு செயல்பாடு, அவர்களிடமிருந்து மாணவர்கள் கற்றுக்கொள்வது மறு செயல்பாடு. ஒவ்வொரு ஆசிரியரும் அவருடைய நடத்தையின் உள்ளாக அந்த பாடசாலையில் அந்த மாணவர்கள் அந்த சமூகத்தின் எதிர்காலத்திற்கு வழிகாட்டுகின்ற ஒரு நோக்கோடு செயற்படுத்த வேண்டும். அவ்வாறு செயற்படுகின்ற செயற்பட்ட ஆசிரியர்களை எந்த ஒரு மாணவரும் எதிர்காலத்திலும் மேலும் முடிவுவிட்டு வாழ்ந்து சொல்வார். அண்மையில் இந்தியாவில் 83 வயதுடைய ஒரு ஆசிரியரை 83 வயதுடைய ஆசிரியரின் மாணவர்கள் எல்லாரும் சேர்ந்து அவருக்கு ஒரு வீடு கட்டி அதிலே உல்லாசமாக வாழ வைத்த பெருமையோடு அவர் வாழ்கின்ற பொழுது அவரிடமிருந்து கேட்ட பொழுது இந்த அனுபவத்தை இப்பொழுது நீ பெற்றுக் கொள்ளுகின்றீர் என்றால் மாதா பிதா குரு தெய்வம் என்கின்ற மூத்தோருடைய பண்பாட்டில் இணைந்த மாதாவும் பிதாவும் குருவுக்கு மாதாவும் பிதாவுக்கு விளங்க குரு செயல்படுத்தப்படுகின்றார் என்று சொன்னால் அவன் இந்த வாழ்க்கையில் ஒரு மாணவனின் எதிர்காலத்தை சரியான முறையில் வழிகாட்டி எதிர்காலத்தினுடைய ரீதிகளையே ஏற்க வைத்து அவனுடைய இயக்கத்தினை கண்டு பெருமகளை இந்த மனோநிலையில் வாழ்கின்ற ஒருவர் தான் ஆசிரியராக இருக்க முடியும். ஒரு ஆசிரியருக்கும் குருவுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்று சொன்னால் குரு என்பவர் ஆசிரியர் என்பவர் வழிகாட்டுபவர், குரு என்பவர் வாழ்ந்து காட்டுபவர். அவ்வாறு வாழ்ந்து காட்டிய ஒருவரை மட்டுமல்ல எல்லோரையும் நாங்கள் அங்கீகரிக்கின்ற அல்லது அவர்களை மகிழ்கின்ற செயற்பாட்டை செய்வதனூடாக ஒவ்வொரு செயற்பாட்டினூடாகவும் இந்த மண்ணில் ஒரு விழுச்சியை ஒரு எழுச்சியை ஒரு செயற்பாட்டு திறனை நாங்கள் இந்த மண்ணிலே ஏற்படுத்த வேண்டும் என்றுதான் இங்கே எல்லாரும் கூடியிருக்கின்றோம். உங்களை எல்லாரையும் அழைத்து இந்த விளக்கம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். மண்ணின் மஞ்சள்களை நாங்கள் இந்த உலோகம் என்கின்ற ஒரு விஷயம் வேடியை விழுச்சி செல்வம் வேடியை விழுச்சி செல்வம் வீடு இல்லாத சீரிய மேன்மையிய ஒரு செல்வமாக எங்களுடைய எங்களுக்கு இருக்கின்றது ஒன்று என்றால் அது செல்வம் கல்விதான். உலகத்திலே வறுமை நாடுகள் உலகத்திலே வறுமை நிலையில் இருப்பவர்கள் யார் என்று சொன்னால் அவர்கள் கல்வியில் பின்தங்கியவர்களாக அந்த நாடு கல்வியிலே பின்தங்கிய நாடாக இருப்பதனால்தான் இருக்கின்றவர்களால்தான் அது வறுமை நாடாக அல்லது வளர்ந்து வரும் கீழ்பட்ட நாடாக இருக்கின்றது. எந்த ஒரு படித்தவனும் உலகத்தில் பெரியோர் நிலையில்தான் இருப்பான் அல்லது சமூக சூழலுடைய சிக்கல்களை கண்டறிந்து அந்த சிக்கல்களின் விழுமியங்களிலிருந்து விலகி வந்து தன்னுடைய வாழ்க்கையை உச்சமுறையில் கொண்டு செல்கின்ற ஒரு வழிகாட்டலை நமது ஆசிரியர் குழா நமது பாடசாலை அந்த 18 வயது வரையில் வருகின்ற கல்வி ஆசிரியர்களினால் செலுத்தப்படுகின்ற ஒவ்வொரு ஊக்கமும் அது எங்களுக்கு தருகின்றது. இவ்வாறு நான் கேட்டுக்கின்றேன் சொன்னால் எங்களுடைய தமிழாசிரியர்கள் எம்மை வழிகாட்டியவர்கள் எமக்கு உதவியவர்கள் எம்மை தண்டித்தவர்கள் அவர்கள் எல்லாம் எங்களுடைய ஒவ்வொரு செயற்பாட்டிலும் பங்கு கொண்டவர்களாக அவர்களை நாங்கள் கூடுதலும் பணிகின்றவர்களாக இருத்தல் வேண்டும். ஒரு பெருமைக்காக இந்த வித்தியாலய பாடசாலையில் நான் பாக்கியம் வைத்திருக்க அதிகமாக படித்த ஞாபகங்கள் இன்றும் என்றும் வாழ்வாசிரியன் வாழ்க்கை காலம் வரை அதுபோல பல்வேறு ஆசிரியர்களும் குருமார்களும் அவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை வாழ வைக்கும் என்று திறமை இருக்கிறது. சுந்தரமூர்த்தி நாயனார் பாடசாலை என்பது 1928 உருவாக்கப்பட்டு இன்னும் 8 ஆண்டுகளில் 100 ஆண்டை காணவிருக்கின்ற ஒரு பாடசாலை. அந்த பாடசாலையை
கட்டமைப்பு பொறுப்பு, சமூக பொறுப்பு, அடிப்படை கடமை எங்களுக்கு உரியது என்று சொன்னால் அது மிகையான அந்த உணர்வோடும் அந்த விடுதோடும் அந்த தொடர்ச்சியாக நாங்கள் செயற்பட வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. சுந்தரமூர்த்தி நாயனார் பாடசாலையிலிருந்து 1900 பல ஆண்டுகளில் பொறியியலாளர்கள், வைத்தியர்கள், மருத்துவர்கள், கணக்காளர்கள், ஆசிரியர்கள், வேறு வியாபார நிபுணர்கள், பல்வேறுபட்ட துறைசார் நிபுணர்கள், பல்வேறுபட்ட அதிகாரிகள், பல்வேறுபட்ட சமூக அங்கீகாரம் உள்ளவர்களை இந்த பாடசாலை உருவாக்கி உயர்த்தி இருக்கின்றது என்று சொன்னால் அது மிகையாகும். அவ்வளவு பெருமை கொண்ட ஒரு பாடசாலையினை நாங்கள் தக்கவிடவதா அல்லது தொழில்விட விடுவதா என்று கேட்டால் அதற்கு அனுமதிக்கக்கூடாது என்ற எழுச்சி உங்கள் ஒவ்வொருவருடைய மனதிலே விழுந்தால்தான் எங்களுடைய பாடசாலை தொடர்ச்சியாக நூற்றாண்டுக்கல்ல தொடர்ச்சியாக பல்லாண்டு காலம் அது நடத்தி வர வேண்டும் என்று எல்லாம் வல்ல நிலைகளும் உங்களுடைய ஆசிரியர்களும் தொடர்ந்திருக்க வேண்டும். உங்களுடைய பங்களிப்பாக இந்த பாடசாலையில் இப்பொழுது 89 பாடசாலை மாணவர்கள் இருக்கின்றார்கள். 12 பாடசாலை மாணவர்கள் இந்த ஒழுங்குமுறையாக பயிற்சி எழுதிவிட்டால் அதனுடைய மாணவர் தொகை குறைந்துவிடும். அந்த மாணவர் தொகையை தக்க வைக்க வேண்டிய கடமை பொறுப்பு எங்கள் ஒவ்வொருவரிடமும் உண்டு. அதனை நாங்கள் செய்ய வேண்டும், செய்வோம். செய்வதற்கு இந்த நிலையுடைய ஆசிரியர் சென்று விகிதம் என்ற நம்பிக்கையோடு உங்கள் ஒவ்வொருவரும் இந்த கல்விக் கழகத்திற்கு அங்கத்தவர்களாக சேர விரும்பினால் 2000 ரூபாயும் இந்த கல்விக் கழகத்தில் வருடாந்த சந்தாவாக சேர விரும்பினால் 250 ரூபாயும் ஒவ்வொருவரும் சேர்த்து இந்த கல்விக் கழகத்தை உயிர்ப்புள்ளதாக, தொடர்ச்சி தன்மை உள்ளதாக, செயற்பாட்டு திறனுள்ளதாக, பாடசாலை வளர்ச்சிக்கு உந்துதலுக்கு உதவியாக இருக்கின்ற வகையில் இது செயற்பட வேண்டும். பாடசாலை மாணவர்களுக்கு இந்த முறை மருத்துவர்களாக, உயர்ந்த மருத்துவர்களாக கடமையில் இருக்கின்ற மாணவர்களும் உள்ளனர்.
அதே போல 1994 மருத்துவ பல்கலைக்கழகத்தினுடைய பந்தாட்டத்தினுடைய தலைவராக கட்சியாக இந்த மனத்தை இருந்த திருச்செல்வம் தர்மலிங்கம் திருச்செல்வம் என்பவர் செயற்பட்டார் அல்லது வந்தார் அல்லது தெரிவு செய்யப்பட்டார் அல்லது அந்த விளையாட்டுக்கு தலைமதாங்கினார் அந்த பல்கலைக்கழகத்திலேயே தலைமதாங்கினார் ஒரு தமிழ் பிரதிநிதியாக தலைமதாங்கினார் என்று சொன்னால் இந்த மண் அப்பனது பெருமை வாய்ந்த பெருமை வாய்ந்ததாக இருக்கின்றது அதற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் பங்களிக்க வேண்டும் இது போல பெரியார இயக்கல் நிலைமை பெரியார இகழ்தல் நிலைமை என்ற கனியை கூண்டுள்ளதனுடைய வாக்கில் தமைய மூத்தவர்கள் வாழ்ந்துவிட்டு செல்லுகின்றார்கள் நாங்கள் மூத்தவர்களை விட பன்மடங்கு உயர்ந்து செல்வோம் உயர்ந்து செல்ல வேண்டும் உயர்ந்து செல்ல எல்லாம் செல்ல தலைவன் அறிவுரிய வேண்டும் என்று கேட்டு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் என்னுடைய நிகழ்வு நடைபெற்றே ஆக வேண்டும் இங்கு வந்திருக்கின்ற சிவாச்சாரியர்கள் குருமார்கள் கவிமார்கள் கணவான்கள் மற்றும் பெரியோர்கள் ஆசிரியர்கள் மற்றும் திராவிடர் இந்திய படைப்பாளர்கள் நாளைய படைப்பாளிகள் அனைவருக்கும் எனது வணக்கம் இன்று நாம் பார்க்கின்ற இந்த எங்களுடைய நிறைந்த சமூகத்தை சந்தோஷப்படுத்துகிறேன் ஏனென்றால் வாழ்த்துவதற்கு கற்றோரும் சிறந்தோரும் மானத்தோடு வாழ்ந்தோரும் கவிஞர்களும் பலம் படைப்போரும் விவசாயியும் சங்க தமிழ் நிறைந்தவர்களும் வாழ்ந்த பூமி களபூமி அதுவே என்னுடைய வாழ்வு இந்த விழாவை முன்னெடுத்ததற்கு நெடுப்பதற்கு பிள்ளையார் கொடி எப்படி போட்டேன் என்றதற்கு அவர்கள் இந்த பொன்னாடை என்று ஏற்கப்படுவதில்லை இந்த விழாவுக்கு நான் காரணத்திற்கு வந்த முதல் 96 பதினேழாம் தேதி ஊர்வலத்துறை நோக்கமான சந்திக்க வந்த நேரம் என்னிடம் ஐடென்டி கார்டு ஒரு துண்டு தந்தான் பாலவடைக்கு போய் கும்பிட்டு தோக்கப்படுது பின்னாலே துண்டு தந்துவிட்டு துறைமுகத்தில் சொன்னார் உனக்கு அடிப்படை வேறு வசனம் இல்லை சொல்ல முடியாது நான் சொன்ன எனக்கு 33 வயசுக்கு உனக்கு ஐடென்டி கார்டு கிடைச்சது இப்போ தான் தெரியும் கையமல் வந்து மரியாதைகளுக்கு தான் கிடைக்கும் அதே மாதிரி இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் வித்தியாசாரர்களுக்கு அன்னையே நன்றி கூற வேண்டும் முதலாவதாக அருள் அவர்கள் கூறினார் அன்னே இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் வித்தியாசாரத்தை இந்த மாணவர் பழைய மாணவர் சங்கத்தை ஒரு முறை உங்களால் நடத்த முடியுமா பார்க்க முடியுமா நீங்கள் தலைமையேற்க வேண்டும் என்று இங்கு சற்று முதலே பேசிய வார்த்தையிலே கபிலன் தண்ணீராகவும் இவர் குளிந்தவீராகவும் பேசினார் இன்று சிறப்பு மாறிவிட்டது கலைநகரில் இருந்த கவிழன் இதுவரைக்கும் உங்களுக்கு நன்னீராக இருந்தார் இப்பொழுது குளிந்தவீராக ஒருத்தன் தலைவர் வந்திருக்கிறார் கொண்டு வந்திருக்கிறேன் அதற்குரிய சந்தோஷம் இந்த காலத்திற்கு இந்த கலபூமி சுந்தரமூர்த்தியினுடைய பாடசாலை மாணவர்கள் கூட்டத்துக்கு வந்திருந்தேன் என்னை சொன்னாலும் நீங்கள் தலைவர் பதவி எடுக்க முடியாது அதிபர் தான் இருக்கணும் சட்டம் கவிழன் சொன்னார் அன்னியை நாங்கள்தான் இருக்கிறது நீங்கள் கேட்கிறார்கள் தொண்டராக இருக்கிறது நான் சொன்னேன் தம்பி நான் உலகம் கூட தொண்டராக தான் இருக்கிறேன் காரணமாக மனத்திலே சொன்னார் இங்கே தொண்டரா இங்கே தொண்டர் அதை யோசிக்க வேண்டாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டேன் அது நிறுவப்பட்டது இன்று வரை 7 மில்லியன் வரை வருவதற்கான உற்சாகப்படுத்தப்பட்டுள்ளது நான் இடையிலே திரும்பி பார்த்தேன் அந்த நேரத்திலே யாரும் குறைக்கக்கூடாது ஒரு திருமணம் செய்தால் நான் குறைந்த போய்விட்டேன் ஆண்டு அவ்வளவு இருப்பார்கள் அந்த மாதிரி இங்கே வந்தபோது நான் யோசித்தேன் நான் இங்கே வந்திருக்கிறோம் பிரச்சனையான இல்லை முறிந்த மறுபடி இங்கே தண்ணீர் பெருகிறது நம்மதான் வந்தவர்களும் கவலை அன்னையை குறையெல்லாம் இப்படியே இருக்கட்டும் அடுத்த கட்டத்தை பார்த்து இந்த வாட்ஸ்அப்பில் எழுதுவதை நிறுத்திவிட்டு நான் அதற்கு சம்மந்தம் இல்லை ஆனால் ஒரு வேண்டுதலை விட்டு புறக்காரர்கள் இருந்து வந்தால் இதை நிகழ்த்தலாம் அந்த துறைக்காரர்கள் வந்துள்ளார்கள் இதன் பெருவிருந்துகள் நல்லவையாக நடக்க வேண்டும் இந்த கைவ தோற்றம் கணக்கெடுத்து நான் எழுதணும்னு பார்க்கல
இந்த கல்விக் கழகம் பாடசாலையில் கல்விகள் மட்டுமல்ல, பாடசாலையில் உயர்வுடன் படித்து வெளியேறிய மாணவனுடைய அவருடைய துடுப்பாட்டமோ விளையாட்டுத் துறையோ ஆங்கிலத் துறையோ அல்லது வேறுவான துறைகள் அனைத்தையும் வளர்த்தால் தான் அவருடைய சிறப்பு நிலை எட்டப்படும். ஒரு உதாரணம், அன்னையிலே சில வீதிகள் அடைப்பட்டது, அந்த இடத்திலே பல மாம்பாயத்தில் போன்றவர்கள் சில கருத்துகள் சொல்லப்பொழுது மாத்திரையிலே இருந்த ஒரு மாணவர் 3A எடுத்திருந்தாலும், உள்ளத்தில் இருக்கின்ற மாணவன் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மாணவன் 3A எடுத்திருந்தாலும், கொழும்பில் இருக்கின்ற மாணவன் 3S எடுத்திருந்தாலும் அவன் நிலை உயர்ந்ததாக இருக்கின்றது. சோமியன் ரோய் என்றால் அங்கே அடிக்கலாக இருக்கின்ற அவனுடைய கவர்ச்சி அவனுடைய அந்த துறைகள் அவனுக்கு 2 லட்சம் வரை தலைமையை கொடுக்கின்றது. இங்கே இருக்கிறவன் 40,000 ரூபாய் பெறுகிறார். எனவே அந்த மாற்றத்தை இந்த கல்வியர்களால் உருவாக்க வேண்டும். நாங்கள் கூறுகின்றோம், இந்த பாடசாலை ஏன் நான் அறிந்திருக்கின்றேன், அது விரும்பினால் அவர்கள் செய்யலாம் பிரிட்டிஷ் கவுன்சில். அதே போல சிறந்த ஆசிரியர் இங்கே இருக்கக்கூடிய ஆசிரியரை படித்திருக்கின்றேன், பிரிட்டிஷ் கவுன்சில் ஆசிரியர் 17 ஜனவரி 17 திரும்பியவர் வெளிநாட்டிலிருந்து அவர்களை இணைத்து இந்த ஆங்கிலத்தை அதுக்கு மேற்கொண்டு செல்கின்ற கல்வி வளர்ச்சி என்றது பாடசாலையோடு மட்டுமில்லை, இங்கே இருக்கின்ற என்னுடைய கலப்பி இளைஞன் விளையாட்டில் சிறந்தவனாக இருந்தான், அவனுக்கான பயிற்சி பற்றையோ அல்லது அவருக்குரிய இடையோ கொடுத்தால் அவன் நாளைக்கு செல்ல வேண்டிய ஏதாவது ஒரு விஷயங்கள் பெரிய துறைகளுக்கு செல்கின்ற பொழுது அந்த வெளிவாகியான துறைகளுக்காக இருப்பார்கள். எனவே இந்த மாணவன் கொழும்பு நிலைக்கு செல்ல வேண்டும் என்ற நிலையில் இன்றைக்கு நாங்கள் எல்லாம் சரியாக பார்க்கக்கூடியவர்கள் பேஸ்புக் தான் பார்க்கின்றோம். பேஸ்புக் என்ற சாதாரண அடிப்படை இல்லாதவர்கள் பெண்கள் கூட ஆணவ கூட பேஸ்புக் என்ற பார்க்கு இந்த நிலை வந்துவிட்டதால் இந்த மாணவர்கள் உயர்ந்த நிலைக்கு வர கொண்டு வர உங்களுக்கு அது உள்வாங்கிக் கொள்வோம் என்பதை தெரிந்து கல்வியில் மக்கள் இன்னொருபடியாக எங்களுடைய பிரதேசத்தையும் மகன்கள் நாட்டுவதால் அந்த விடப்பட்டிருக்கின்ற நிலங்களை அதையுமே கலந்து கொண்டு ஆசிரியர்களிருந்த மரியாதைக்குரிய சொற்களையாக முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டிருக்கின்ற கலையமைப்பு பணிப்பாளர்களை சிறப்பு விருந்தினருக்கு கௌரவ விருந்தினருக்கு இந்த நிகழ்வினை சான்றோர் மனைவியை வருவதற்காக கலந்து கொண்டிருக்கின்ற சிறப்பு கௌரவங்களை இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியிலும் மதிப்படுத்தி இந்த கழகத்திற்கு தூக்கம் கொடுக்கின்ற வகையிலே அமைந்திருக்கக்கூடிய அன்புள்ளங்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனியான கதவி மகிழ்ச்சியுடன் கலபூமி கல்வி அபிவிருத்தி கழகம் இன்றைய நன்னாளிலே ஆரம்பிக்கப்படுகிறது. காரிநகர் என்றால் மற்றவர்கள் ஒரு வியந்து பார்க்கின்ற ஒரு கிராமமாக ஊராக மற்றவர்களால் அழைக்கப்படுகின்ற பெருமைக்குரியவன் தான் இந்த காரிநகர். அப்படிப்பட்ட இந்த உன்னதமான மண்ணிலே பல உயர்ந்தவர்கள் ஒவ்வொரு துறையிலும் சிறந்தவர்களாக இருந்து இந்த மனிதனுடைய பெருமையை காத்து வருகின்றது ஞாபகம் அறிந்தபடிய அந்த வகையிலே அந்த பெருமை காலாது அந்த பெருமைக்கு சார்பு பகரக்கூடிய வகையிலே இன்றைய நன்னாளிலே இந்த கலவணி கல்வி கௌதி கழகம் உருவாவது என்று மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். அப்படிப்பட்ட இந்த கலபூமி கல்வி அபிவிருத்தி கழகமானது இன்றைய நிகழ்வினை அவதானித்துள்ள பொழுது என்னுடைய சிந்தையிலே சில எண்ணங்கள் தோன்றியிருக்கின்றன. என்னென்னு சொல்லிவிட்டால், கலபூமி கல்வி அபிவிருத்தி கழகம் தூங்கி இருந்தவர்களை தட்டி இருக்கின்ற ஒரு எண்ணப்பாடு இந்த நிகழ்ச்சியோடாக என்னால் உணர்வு அந்த வகையிலே நான் நினைக்கின்றேன். ஓய்வு பெற்ற அதிபர்கள் இருக்கின்றார்கள், இன்னும் நடைமுறையிலே நடத்துகின்ற ஆசிரியர்கள் இந்த நிகழ்ச்சியில் இருக்கின்றார்கள்,
எத்தனையோ சந்ததிகளுக்கு நல்ல வாழ்வு அளிக்கும் குருமாக இருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த கல்வி அவசியமானது. இன்றைய நாளிலே அனைவரையும் கட்டியமைப்பை ஒரு நல்ல பாதைக்கு எடுத்துச் செல்லும் என்று நான் நம்பிக்கொள்கிறேன். இன்றைய தொடக்க நாளிலே கலந்து கொண்டிருக்கின்ற அனைவரும் எவ்வாறு கணவனோடு கலந்து கொண்டிருக்கின்றோ அதுபோல இந்த கழகத்தினுடைய செயற்பாடு மிக வேகமாக செல்ல வேண்டும். அதற்கு முதலாவதாக ஆயுதமாக அமைய வேண்டியது இந்த கழகத்திற்கு என்னால் சொல்லக்கூடிய ஆலோசனை என்றால், கழகம் நடைமுறைக்கு விரதமாக இருந்தால் முதலாவது ஆயுதமாக இருப்பது அர்ப்பணிப்பு மட்டும்தான். அந்த அர்ப்பணிப்பினை எவரவர் ஆக கூடுதலாக பயன்படுத்துகின்றனோ அவர்களுக்கு இந்த எந்த கழகத்தினுடைய வெற்றியும் அமையும் என்பதை கூறிக்கொள்கிறேன். உண்மையிலேயே இந்த நன்னாட்டிலே இந்த இப்படியான கழகம் உருவாகி மக்களுக்கு சேவை செய்ய முன்வந்திருப்பதை மனித மகிழ்ச்சி அடைவதோடு இந்த கழகம் மென்மேலும் தன்னுடைய சிறப்புகளையே தொடர்ந்து விளங்க வேண்டும். அதற்கு எல்லாம் திறமைய ஆசிரியர்களுக்கு கிடைக்க வேண்டும் என ஒரு மனதோடு இந்த கழகத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்களை கூறி என்னையும் ஒரு சிறுவனை இந்த வாழ்த்து கூறுதலை என்ற பெயரை பொறுப்பிட்டு அழைத்து நட்பு பாராட்டியமைக்கு இந்த கழகத்திற்கும் இந்த ஊருக்கு என்னுடைய நன்றியினை கூறிக்கொள்கின்றேன். அத்தோடு ஏனைய கழகங்கள் அமைப்புகளோடு இந்த கழகங்களும் நல்ல நட்புறையை புரணி பாராட்ட வேண்டும். அவர்கள் ஒன்றோடு ஒன்று புரிந்து பிணைந்த உறவுகளை என்றைக்கும் புரணி பாராட்ட வேண்டும் என்ற அன்பான வேண்டுகோளையும் இந்த சபையின் கண்ணும் கழகத்தின் கண்ணம் வைத்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து உரைபெறுகின்றேன். நன்றி. Thank you.
பிரதம விருந்தினர்களே, சிறப்பு விருந்தினர்களே, கௌரவ விருந்தினர்களே, அதுபோன்று இந்த மாநகர் கல்வி கழகத்தின் ஆரம்ப நிகழ்வில் மதிக்கப்பட உள்ள அந்த கௌரவிக்கப்பட உள்ள பெரியோர்களே, இந்த பிரதேசம் சார்ந்த தொண்டர்களே, பாடசாலை மாணவர்களே, மாநகர் கல்வி கழகம் இந்த ஒரு கழகம் காரணங்களின் தற்போதைய நிலையை அறிந்து உள்ளப்பட்டிருக்கின்ற ஒரு கழகமாக கருதப்படுகிறது. குறிப்பாக நாங்கள் இவர்களாக பார்க்கும்போதே வேறுகளும் நெல்லிக்கை சபை என்ற ஒரு சபையானது நான் நினைக்கின்ற ஒரு தனியொரு மனிதன் கட்ட உழைப்பினால் நீண்ட காலமாக பெயர் சொல்லப்படும் ஒரு அமைப்பாக இருந்ததை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதற்காக காரணம் அந்த சபையிலே இருக்கக்கூடிய அங்கத்தவர்கள் சபையை நடத்துகின்ற அந்த விடாமுயற்சியும் அர்ப்பணிப்பான பங்களிப்பும் காரணமாக அந்த சபையானது காரணகர மண்ணிலே கலை கலாச்சார விருந்தினர்கள் மட்டுமில்லாது கல்வி சார்ந்த ஊழியர்களுமே அக்கறை செலுத்துவது ஒரு சபையாக இருந்து நான் அறிவோம். அந்த வகையிலே இன்று காரணகரிலே கலபூமி கல்வி கழகம் என்ற ஒரு கழகம் உருவாக்கப்பட்டு அந்த கல்வி கழகத்தின் பிரதான இலக்காக இந்த பிரதேசத்திலே கல்வி கற்கின்ற மாணவர்கள் கல்வி கற்கின்ற இடத்திலே எதிர்நோக்கின்ற இது சார்ந்த இடர்களாக இருக்கலாம், ஏனைய பழங்கள் சார்ந்த இடர்களாக இருக்கலாம், அந்த பழங்கள் சார்ந்த இடர்களை தீர்த்து வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பிலே உருவாக்கப்பட்ட ஒரு கழகமாக இருக்கிறது. அந்த வகையிலே இந்த கல்வி கழகமானது சிறப்பான முறையிலே தனது எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய வகையிலே இயக்குவதற்கு இந்த கழகத்தின் நிர்வாக அமைப்பினரிடம் அயராத உழைப்பு ஒன்று வைக்கிறது. அதே போன்று இந்த கழகம் சிறப்பான முறையிலே இந்த கழகத்தின் இலக்குகளை அடைவதற்காக அந்த கழகத்திற்கு நிச்சயமாக உள்ளூரில் இருக்கின்ற இந்த பிரிந்தவராக பொதுமக்கள் அதே போன்று புலம்பெயர்ந்து வாழ்ந்த பொதுமக்கள் தங்களது ஒத்துழைப்புகளை பொறுத்தியாக நிர்வகிக்கிறது. அந்த வகையிலே இந்த கல்வி கழகம் தன் இலக்கை அடைந்து இந்த காலம் சிறப்பான முறையிலே பயணிக்க வேண்டும் என்று எல்லாம் வகையிலே வருகிறேன். அதே போன்று இந்த கழகத்தின் சார்பே கழகத்தின் தொடக்க நிலையிலே இந்த பிரதேசம் சார்ந்து இந்த பிரதேசத்தின் திருப்திக்காக வளர்ச்சிக்காக பாடுபடுத்தக்கூடிய ஆசிரிய பிரச்சனைகளை கௌரவிக்கின்றவர்களிடம் ஏற்பாடு செய்யப்பட்டது. உண்மையிலேயே பாரநகர் மண்ணாண்டு யாழ்ப்பாணத்து மாநில பிரதேசங்களில் பேசிய கூடுதல் மண்ணாக இருக்கிறது. அதற்கான காரணம் இந்த பிரதேசம் சார்ந்தவர்கள் கடுமையான உழைப்புதான் காரணமாக இருக்கிறது. அந்த வகையிலே இந்த பிரதேசம் சார்ந்தவர்கள் எந்த துறையாக இருந்தாலும் சரி யாழ்ப்பாணத்தின் சரி அந்த இலங்கையை சென்றது ஒளிவிடங்களும் சரி ஒளிவிடங்களும் சரி சிறப்பான முறையில் தங்களது தொழில் பயிற்சி காரணமாக ஆதரவு காரணமாக முன்னேற்றம் முன்னேற்றிருக்கிறார்கள். இவ்வாறான முன்னேற்றத்திற்கு காரணமாக அமைக்கிறவர்கள் தமக்கு கைகூட்டிய ஆசிரியர்கள். அந்த வகையிலே இன்றைய கௌரவங்கள் ஆசிரியர் நான் பாராட்டுகிறேன், தலைவனாகிறேன். குறிப்பாக இந்த கௌரவங்கள் ஆசிரியர் திருவாளர் மணிகன் ஆசிரியர் அவர்கள் முதன்மை பெறுகிறார். ஒரு மரத்திலே யாழ்ப்பாணத்திலே இணைந்த மனிதம் பெரும்பாலான மாணவர்களுக்கு போதித்த ஆசிரியராக திருவாளர் மணிகன் ஆசிரியர் வருகிறார். அந்த வகையிலே அவர் யாழ்ப்பாணம் உள்ள பாடசாலையில் கல்வி கற்றுக் கொண்டிருந்தாலும் யாழ்ப்பாணத்திலே தனியார் வகுப்புகளை நடத்துகிறாரும் காரணர் மண்ணில் உள்ள அக்கறை காரணமாக விருந்தாளர்களின் ஒரு கட்டிடத்திற்கு வந்து கன்னியர் வகுப்புகளை நடத்திருந்தார். அந்த கன்னியர் வகுப்பை நானும் மாணவனாக இருந்தேன். நாங்கள் படிக்கிறார்கள் நாங்கள் இருக்கிறது வீதி மட்டும் பார்த்துதான் வரலாறு இருந்தால் விளங்குவது அழிவிடும் ஏற்றினால் அந்த காலத்தில் அடிக்க ஒரு
ஒரு மாசம் கடந்த மாசம் தான் இருக்கும். அடிக்க முடியாத அடிக்கணும். மணிப்பூர் இந்து மாணவன் சராசரியர் அனைவருக்கு அடைக்கப்பட்டிருப்பதோடு விவாதம் இருந்தது. அதன் காரணமாக அந்த நோக்கத்தை நிறைவேற்றினர். குறிப்பாக நாடகத்தை பத்திராக கூட இந்த நண்பர்களாக யாழ்ப்பாணத்தோடு வரால் யாழ்ப்பாணத்தையும் அடிக்கக்கூடிய மாசம் தான் இருந்தது. மாசப்பட்டார் யாழ்ப்பாணத்தை அடிக்க மாசம் தான் கணித மாசப்பட்டார். அப்படி அடிக்கிறது காரணமாக இப்போது நிகழ்ச்சிக்கிறார். ஏன் நிகழ்ச்சிக்கிறது அவர்கிட்ட படிக்கக்கூடிய பெரும்பாலான ஆசிரியர்களாக இருந்தார். அந்த வகையில முன்னாடி அப்படிப்பட்ட ஒரு ஆசிரியத்துவம் சுந்தரியவாதம் அவசியமாக இருக்கு. அந்த காலத்துல ஒரு நம்பிக்கைக்குரிய அர்ப்பணிப்பான ஆசிரியர்களாக இருந்தது காரணமாக தான் நாங்கள் இருந்த நெடுக்காரமாக இருந்த இந்த உத்தவாதங்களில் கூட எங்களுடைய இலக்கங்கள் அடையக்கூடிய வகையில எங்களுடைய இருப்புகளை புரியக்கூடிய வகையில் அமைந்தது. அந்த வகையில் நிச்சயமானங்கள் நான் கண்ட நாடகத்தை நான் அவங்க
காரணமாக இந்த பிரிவுக்குரிய அந்த அதே அந்த காலத்து காணப்பட்ட அளவு என்னை
நேரமாக கலந்து கொண்டிருந்த மக்களே, நன்றி பிரதமர்களே, கலந்துரையாளர்களே, கௌரவர்களே, மற்றும் இந்த எனது கடித ஆசிரியர் எனது ஆசார் கடித ஆசிரியர் கணேசர்களே, மற்றும் ஓய்வு பெற்ற ஆசிரியர்களே, இந்த மன்றத்தில் நடைபெற்ற போட்டிகளிலே பங்கு பெற்றி கைத்திருப்பாக வந்திருக்கின்ற மாணவர்களே, நலகந்து பெற்றோர்களே, இணைய மன்றத்தோடு இணைய சமையலுள்ள அனைவருக்கு மாலை வணக்கம். இந்த காலத்திற்கு பிறகு இந்த எங்களது கலபூமியிலே இவ்வாறு கடவுளுக்கு நான் பெருமகிழ்ச்சியாக மாணவர்களை பாடசாலைக்கு அனுப்பிவிட்டு கல்விக்கு தனியார் கல்வியுக்கு அனுப்பிவிட்டு
அனுப்பிவிட்டு ஆசிரியர்கள் இந்த பெற்றோர்கள் மிகவும் நடத்தி கொண்டிருந்தார். அந்த காலங்களிலே கூட அந்த மாணவர்கள் அங்கு செல்லவில்லை. இந்த மண்ணிலேயே தமது கல்வியை கற்றது மட்டுமே நேரத்தை விட்டு முடித்தவர்கள் மிகுந்த குறைந்த செலவில் தனது கல்வியை வழங்கியோர் ஆசிரியர். அவ்வாறு இந்த யுத்த காலங்களிலே இந்த கல்வியை பல மாணவர்களுள்ள மாணவர்கள் எல்லாரும் கல்வி கற்றதாலே என்று அவர்கள் இந்த நாட்டில் பல துப்புரங்களுக்கு சிறந்து விளங்குகிறார்கள். இன்று வெளிநாடுகளுக்கு சென்றவர் கூட இன்று பல நாடுகளிலே சிறப்பாக காணப்படுகிறார்கள். அவர்கள் மாணவர்கள் முன்னேற்ற தங்க ஆசிரியர்களாக காணப்படுகிறார்கள். பல நிறுவனங்களிலேயே அப்படியாக தொழிலாளர் காணப்படுகிறார்கள். கல்வி விரிவாக்கங்களிலே மற்றும் பல பல நிறுவனங்களே காணப்படுகிறார்கள். அவர்கள் தொழிலாளர்கள் காணப்படுவார். அவர்கள் கடித ஆசிரியர்களாக பார்த்தீர்கள் அபீஷன் ஆசிரியர் அவரது பாணியை பின்பற்றி அவரது பாணியிலேயே அதாவது மோப்பையிலே நல்ல கற்பித்தவுடன் நல்ல அவரது தரவு அவர்களது அவர்களது ஒழுக்கம் என்பவற்றை என்பவற்றை கண்காணித்து கற்பிக்கிற ஆசிரியர்கள் நிலையம் காணப்படுகிறார். உடனே அவரது மாணவர்கள் என்று இங்கு காலங்கள் மட்டுமல்ல இவர் இடம்பெயர்வுக்கு பிறகு 91 ஆண்டுக்கு பின்னர் கொழும்பிலே இடம்பெயர்ந்தாலும் கூட அவருக்கு மாணவர்கள் நீங்கள் வெளிப்படையில் இதே மண்ணை சேர்ந்த ஒரு மாணவர் வீட்டிலாமலே ஒரு இளம் விஞ்ஞானியாக காணப்படுகிறார். பரமேஸ்வரன் சாமரோபன் ஒரு இளம் விஞ்ஞானி அவர் 97 ஆண்டு 97 ஆண்டிலே வீரர்கள் இவர் கற்பித்தல் காரணமாக இவர் தெரியும். இன்று இந்த கணித விரிவுகளிலே மாணவர்கள் 3 பாடங்களை கூட சிக்கி அளவு மிக கடினமான நேரங்கள். இவர் கற்றுகிற காலங்களிலே ஒரு வெற்றி எனக்கு ஞாபகம் இருக்கிறது 1997 ஆம் ஆண்டு அந்த வெற்றியை மட்டும் அந்த விஜயகுமார் இருக்கிறார் 87 ஆம் ஆண்டு அந்த வெற்றியை படித்து அனைவரும் அந்த வெற்றியை கற்று இளவச கல்வி திருமணம் வந்த அனைவருமே தலைவர் நடத்தினார். அதுக்கு மேலே அப்படியே கல்விப்பணிப்பாளர் இருந்து ரவிச்சந்திரன் ஐயா அவர்களே,
விருந்தினர்களே, சிறப்பு விருந்தினர்களே, அத்தோடு இந்த நிகழ்வுகளே கலந்து கொண்டிருக்கிற எங்களுடைய சிக்கலை மூலம் பெருமானாலே அரங்காவலர் அவர்களே, பாலாவடி குஞ்சாமலை முத்துநாடி அம்பாளாலே அரங்காவலர் அவர்களே, மற்ற புதிய எங்களுடைய பிரதேச செயலர் அவர்களே, வேளாண் பிரதேச செயலர் அவர்களே, ஏனைய காரணம் பிரதேசத்தை சேர்ந்த நிறுவனங்களுடைய கலைஞர்களுடைய தலைவர்களே, ஓய்வினை இங்கே கௌரவமாக வந்திருக்கின்ற ஓய்வினை அனுப்பவர்களே, ஆசிரிய பெருமையே, ஓய்வினை கணக்காளர்களே, பெற்றோர்களே, நிலவீதிகளே, அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, இங்கே முன்பு யாத்திரையாளர்கள் பல விடயங்களை கூடி கேட்டிருக்கிறார்கள். கல்வி தொடர்பாகவும் தகவல்கள் விரிவாக இந்த பலத்தினுடைய செயற்பாடு தொடர்பாகவும் விளக்கம் கூறியிருந்தார்கள். எமக்கு தந்திருக்கின்ற பணி எங்களுடைய அன்பு நிறைந்த ஆசான் தனித்த நபர்களை வாழ்த்துகின்ற வாழ்த்துறை, இதுக்கெல்லாம் ஒரு சில விடயங்களை நாங்கள் அதற்கு அப்பால் சென்று கூறி எங்களுடைய இந்த பேச்சை நிறைவு செய்யலாம் என்று கருதுகின்றோம். இங்கே நாங்கள் அவதானிக்கோம், இங்கு மட்டத்தில் இருந்துமே இப்பொழுது அமைதிக்குமே, எங்கு சென்றாலும் அமைதி, அது கேள்விக்குறியாக இருக்கிறது. இங்கே எத்தனையோ மனிதர்கள் பெரியவர்கள் கூறுகின்றார்கள், இங்கு மட்டுமில்லை நாங்கள் பாடசாலைகளையும் அனுபவிக்கின்ற விடயங்கள், வகுப்பிலே அமைதியில்லை, பாடசாலையிலே அமைதியில்லை, குடும்பத்திலே அமைதியில்லை, குடும்பத்திலே அமைதியில்லை என்பதால் நாங்கள் இங்கே தாக்கம் செலுத்துகின்றோம். இதற்கு எல்லாம் முழுமுதல் காரணம் எங்களுடைய பெற்றோர்கள். நாங்கள் இருந்து இந்த நிலையில் இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு முதல் காரணம் எங்களுடைய பெற்றோர்கள், அடுத்த காரணம் இந்த ஆசான்கள். அதிலும் குறிப்பாக எப்படி எடுத்துக்கொண்டால் ஒரு மனித விஞ்ஞான பட்டதாரியாக இன்று உங்கள் முன்னாலே ஒரு ஆசிரியராக விஞ்ஞான பட்டதாரியாக மனித பட்டதாரியாக இருப்பதற்கு முதல் காரணம் இங்கே வரவில்லை, ஆனால் அவரை சொல்லித்தான் வேண்டும். எங்களுடைய யாழ்த்தன் கல்லூரியின் முன்னாள் தொழில்நிலை அதிபர் குருமூர்த்தி அவர்கள் முதல் காரணம். ஓயல் பரீட்சையிலே மனிதத்திலே அப்ப டி அப்போ டி என்ற டிஸ்டிங்ஷன் அதை எடுப்பதற்கு காரணம் என்றால் வருகிறார். அடுத்தது உயர்கல்வியை கற்று நாங்கள் பல்கலைக்கழகம் செல்ல வேண்டும் என்கின்ற செல்வதற்கு உறுதுணையாக இருந்தால் எங்களுடைய மதிப்புக்குரிய கணேசன் ஆசிரியர் அவர்கள். ஆனால் இன்னொன்றையும் இங்கே எங்களுடைய தாய்மார் அணியம் இருக்கிறார்கள், நாங்கள் படிக்க பல்கலைக்கழகம் போவதற்கு முதல் அடி காரணம் அடிநாதமாக இருப்பவர் எம்மை பெற்ற தாயார். என்னுடைய தாயார் கூறிய அணியம் இப்போ தாயை கேட்டுக் கொண்டிருக்கின்றது. மகனே, எனக்கு உங்களுடைய 5 ஆண்டுகள் முதல் படித்த 3 அண்ணன்மார்களும் படிக்கவே தோல்வியடைந்து விட்டார்கள். என்னுடைய ஆசை நீ படித்து பல்கலைக்கழகம் போக வேண்டும் என்று கூறுவார், அடிக்கடி என்று கூறுவார். அந்த எண்ணம் அவா கூறின அந்த விடயம் என்னுடைய மனத்திலே ஆழமாக படித்தது. அதுவும் முன்பு எங்களுடைய படித்த இங்கே சிவா அவர்கள் இருக்கிறார்கள், அவர் உயர் நாங்கள் உயர்தான் கற்றுகிற வகையிலே எங்களுடைய நண்பனாக கற்றுகிற ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. அது மட்டுமில்லை, எங்களுடைய உத்தியோகங்கள் இருக்கிறார்கள். நாங்கள் எல்லோரும் கணேசன் ஆசிரியர்களிடம் பெற்ற மாணவர்கள், அது அவர் மட்டுமல்ல இன்னும் பலர் இருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் இங்கே சுந்தரமூர்த்தி நாயனார் பாடசாலையை பற்றி கூறினார்கள். நாங்களும் பல மாணவர்களிடம் இங்கே சுந்தரமூர்த்தி நாயனார் பாடசாலையை படித்து தான் நாங்கள் உயர்தல் அங்கே உயர்தரம் கற்ற காரணம் இந்த கல்லூரி நிகழ்ந்தோம். ஆனால் நாங்கள் ஆரம்பத்தில் படிக்கும் பொழுது
இப்போ பாருங்க
இருப்பதனாலே கூடிய மாணவர்களுக்கு கஷ்டம். ஆனால் உயர்தரம் கேட்கின்ற ஆசிரியர் மாணவர்களுக்கு தெரியும் ஒரு மணியாலும் பாடம். ஆனால் ஒவ்வொரு மணிக்கான ஒரு பாடத்தை கொடுப்பேன் மூன்று மணியாகும். ஒரு பாடம் ஒன்றரை மணியாகும், ரெண்டு பாடமும் மூன்று மணியாகும். விஜயமணியம் முதல் நேர வரைவு நான் ஞாயிற்றுக்கிழமை 14 வகுப்பிலே ஞாயிற்றுக்கிழமை உடனே அந்த வகுப்புக்கு நாங்கள் செல்லவில்லை. செல்லவில்லை என்று சொன்னால் அங்கு 15 கணக்கு கொடுத்து விட்டார். அடுத்த நாள் சனிக்கிழமை வகுப்பு. ஆனால் எனக்கு மனத்துக்கு ஒரு பயம் உண்டு. பொதுவாகவே அந்த பயபக்தி, ஒரு மாணவனுக்கு பயபக்தி இருந்தால் நிச்சயமா அவர் உயர்ந்து வருவான். கணித நாட்டிலிருந்தால் கற்றிருந்தாலே அவர் பயம்தான். அதற்கு அவருடைய தோற்றம், அவருடைய செயல்பாடு ஒரு காரணம். கேள்வி கேட்ப அந்த ரெண்டு பட்டியும் கலந்து தான் இருக்கும். கேட்டு இந்த குழந்தை அப்படி எடுத்து விடுவேன், அவருடைய குழந்தை எடுத்து விடுவேன். ஆனால் கோபம் வந்தாலும் அப்படி எடுத்து விடுவேன், கோபம் மயத்தையும் எடுத்து விடுவேன். இவர்கள் எடுத்து விட்டு அதை ஒன்று சொல்லி என்ன செய்யுங்க. விஜயசுந்தரம் என்றவர்கள் இருந்தார், அவர்களுடைய நண்பன் தான். அவருக்கு ஒரு நாள் அவர் தவித்து விட்டார் வகுப்பிலே. அவர் அமைதி பண்ணணும், அது அமைதியாக இருக்க வேண்டும். அதற்காக நான் என்னுடைய வாழ்க்கை பெயர்களா வாழ்க்கையிலே என்னுடைய கூடுதலான காலம் நூலகத்திலே தான் நான் செலவழித்தேன். அமைதிக்காக வீட்டிலே அமைதியில்லை, பெயர்களத்திலே அங்கே ஐயோ நண்பர்களை டிஸ்டர்ப் பண்ணுறார்கள். ஆனால் நூலகத்திற்காக அங்கே எந்த விதமான டிஸ்டர்ப் இருக்கிறார்கள். அதற்காக நான் நூலகத்திலே தான் என்னுடைய வாழ்க்கையை நான் அங்கே வணக்கம் சொல்லுவது என்னன்னு நீங்கள்
எல்லோருக்கும் எனது அன்பான வணக்கம். இதனால் எனது முன்னால் எனக்கு முதலாம் வகுப்பு இரண்டாம் வகுப்பு புதிய வகுப்புகளை கற்பித்த ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். அதே போல் கேந்திரத்தில் கற்பித்த ஆசிரிய பெரும் தகவல்கள் இதுவரை தமிழில் இருக்கிறார்கள். என்னுடன் சகபாடியாக யூனிவர்சிட்டியில் கற்பித்தவர்கள் இருக்கிறார்கள். அவர் எல்லோருக்குமாக மீண்டும் ஒரு முறை வணக்கம். இந்த இடத்துல நான் கலைக்கிறதாக இருந்தால் பிரதானமாக நான் செண்டு விடியங்கள் தொடர்பாக கலைக்கலாம் நினைக்கின்றேன். அந்த வகையில் கொண்டு வந்து இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் வித்தியாலயத்தில் மாணவர்களின் எண்ணிக்கை குறைவதை பற்றியும் அதன் தரத்தை நாங்கள் பெறுவதற்காகவும் உயர்த்துவதற்காகவும் இந்த கலைமுறை கல்விக் கழகம் பிரதானமான செயல்பாட்டை ஆரம்பித்துள்ளது. அதிலே கல்வி சார்ந்த தரம் தொடர்பாக மேம்பாடு செய்வதற்கு ஆசிரியர்களுக்கு ஆசிரியர்களை உருவாக்குபவர்கள் என்ற வகையில் எனது பங்களிப்பு நிச்சயமாக இருக்கும். இந்த கட்டமும் முக்கியமாக சொல்வதாக தரம் 10 தரம் 11 வகுப்புகளுக்கான சகல செயற்பாடுகளும் அடங்கிய விஞ்ஞான பாடத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ள சகல செயற்பாடுகளையும் எமது மாணவர்கள் தனித்தனியாக இங்கே இருந்த 10-11 தரத்தை சேர்ந்த மாணவர்களை எமது கல்லூரிக்கு அழைத்து 2 நாள் திட்டமாக தங்களது சகல செயற்பாடுகளை 2 நாட்களுக்குள் நிறைவேற்றக்கூடிய வகையில நன்கு திட்டமிட்டு எமது பாடசாலை எனது பாடசாலை முக்கியமாக சொல்வதென்றால் நான் அந்த இடத்துல சுந்தரமூர்த்தி வித்தியாலயம் மட்டும் பேரை வாசித்திருக்கிறேன். எனக்கு சரியாக கூட இருக்கு, எனக்கு சரியாக குறிப்பாக இருக்கு. என்றால் நான் பள்ளிகளில் சைவ பள்ளிக்கூடம் மற்றும் உதயகிரி பள்ளிக்கூடம் சொல்ற ஒரு பெயர் பலமை சைவ பள்ளிக்கூடம் மற்றும் உதயாப்பிய ஒரு பெயர் இருக்கிறது. சுந்தரமூர்த்தி சுந்தரமூர்த்தி என்பது தனியொரு பிறகு பெயர் மாதிரி போகுது. நீங்கள் அப்படி சொல்லாதீர்கள். இந்த பாடசாலையுடைய உள்ளேற்றிக்காக என்னாலான சகல ஒத்துழைப்புகளையும் நான் வழங்குவேன் எனவும் இங்கே முக்கியமாக நாங்கள் ஒரு எங்களுடைய கழகத்துக்கு தலைவராக ஒரு பேங்க் மேனேஜர் கிடைத்ததற்கு நாங்கள் பெருமகள் வழங்க வேண்டும். ஏனென்றால் நிச்சயமாக இது ஒரு புரொஜெக்டாக கிடைத்து அது என்ற புரோக்கர் மாணவரிடம் இந்த நேரம் நாங்கள் இந்த கழகம் என்னென்ன மாற்றியுள்ளது அதே மாதிரி இப்பவே நினைக்கிறேன் மாணவரத்துக்கான வேண்டாமல் நாங்கள் என்னென்ன செய்ய போகிறோம் அடுத்தவரை முடியல நாங்கள் வந்து நடைபெற்றுள்ளதா இதுக்குள்ள வந்து நேர்வாதங்கள் என்ன அதுல கலைந்து நிச்சயமாக நாங்கள் இங்கே ஒரு முழுப்பெற்ற இலக்கை உட்படுத்தி தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக முன்வர வேண்டும் எனது வேண்டுகோளாக இருக்கின்றது. எனக்கு இந்த சந்தர்ப்பத்தில் நான் கண்டுதான் சகல ஆசிரியர்களுக்கு ஜாமாட்டிக்கள் இருக்கிறார், கலாசிரி டீச்சர் இருக்கிறார், இன்வெஸ்ட் டீச்சர் இருக்கிறார், ப்ரொஃபெசர் டீச்சர் இருக்கிறார், இன்வெஸ்ட் டீச்சர் இருக்கிறார், எல்லாரும் பார்க்கக்கூடிய சந்தோஷமா இருக்கு. நான் ஆங்கிலவாணி நினைக்கிறது முக்கியமாக விக்ரேஸ்வரன் சார் மாநாடு இருந்தவர் அரசன் எனக்கு ஏழு கிளாசிக்கலாக இருந்தவர் சில கணேசன் சார்வர்கள் இந்த கட்டளைக்கு இன்றைக்கு மிகவும் பொருத்தமானவர். அதே நேரம் இன்றைக்கு முந்தனை சொல்லும் சந்தோஷமானவர். நாங்கள் கல்வி கட்டவர்கள் அனைவரும் அவர் தொடர்பாக சிறிய ஒரு விட்டமான போய் நாங்கள் கல்வி கட்ட காலங்கள் தேர்வன் பழைய காலங்கள் அல்ல தொடர்பாக நாங்கள் நுண்பரிசீலனை செய்வதற்கு இது நிச்சயமாக இருந்தது. எனக்கு இடம் கனவுல வந்து வந்த மாதிரி இருக்கிறது. நான் நாளை போக கணக்கமாக சந்திக்கப்போறேன். எப்படியான ஒரு ஃபீலிங் எனக்கு நேற்று தொடங்கமே அப்படி ஒரு சரியான சந்தோஷமா இருந்தது. இவர்கள் சொன்ன போதே நான் மிகவும் சந்தோஷப்பட்டேன்.
அந்த வகையில நான் இப்பொழுது நான் அந்த ஆசிரியர் கல்வி தொடர்பாக ஆசிரியர் கல்வியில் உள்ள நுட்பங்கள் அவர்களது வெற்றிகளுக்கு காரணமாக இன்னைக்கவெல்லாம் அனைத்து மக்களிடம் இருந்தது சரணாயத்தரிடம் இருந்தது அதில் தொடர்பாக இந்த ஒரு மதிப்பிடல் செய்யக்கூடிய நிலைமை அந்த இடத்துல நான் இருக்கிறேன். ஒரு ஆசிரியர் கல்வியை போட்டிருந்த போது இந்த வகையிலானது தற்போது அமைந்தது அதுக்கு பிரதானமான காரணம் என்ன சமுதாயத்தை சொல்லும் மாதிரி நாங்களும் சந்தோஷப்படுறேன் என்றால் திட்டத்தை பற்றிய இருந்து நாங்கள் இரண்டு பேர் பிசிக்கல் சாய்ந்து போனாங்க ஒரு இஷூ ஒரு ஈவெண்ட் போனது நாங்கள் யூனிவர்சிட்டியே மிக பெருமையாக சொல்லும் ஏன்னா காரணத்திலே ஒரு கதை வளர்ந்து கொண்டிருக்கு அவங்க ஏதோ ஒரு முதல்ல கடிப்பாங்க நாங்கள் சில சில சொத்து யோகங்கள் எங்கிட்ட சொத்து யோகங்கள் எல்லாம் அவங்களுக்கு புதிதாக இருக்கும் காரண கதையா காரணப்பட்டால் பெறுதல் ஆகிறாங்க நாங்கள் செட்டபடி மண்ணில் போட்டு உருட்டி ஆகிறது அது காரணம் மண் வாழ்க்க நாங்கள் இப்படிதான் கதைப்போம் ஏன்னா நாங்கள் பெரும்பான்மையாக இருக்கிறோம் ஒரே மாதிரி எல்லோரும் அநேகமாக நினைக்கிறார்கள் ஒரு மாணவர் மட்டும்தான் எல்லாரும் எல்லாம் இப்ப நான் கத்திக்க போறேன் நாட்டின் போன் பண்ணி ஆனால் அவர்களுக்கும் வர விருப்பம் ஆனால் சில சில தவிர்க்க முடியாத காரணங்களால வர முடியாமல் போனது அனைத்து மாவட்டத்திலிருந்து நுட்ப முறையை பார்த்தால் நாங்கள் மாணவர்களுக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்து கட்டிருக்கேன் முழு மாணவர்களையும் நிச்சயமாக உண்மையாக சொல்வதாக இருந்தால் அடி வேண்டி அடுத்த வகுப்புகள்ல இல்லையாக தொடர்ந்து இருக்கக்கூடிய மாணவன் ஒருவனாக யார் இருக்கிறாரோ அவன் நிச்சயமாக உயர்வதற்கு தாக்கக்கூடியவர் நிறைய பேர் வந்து வந்து எல்லாம் போவார்கள் ஆனால் அடியில் அதனோட நின்றுவார்கள் நின்றவர்கள் எல்லாம் நாங்கள் பட்டு பிடிச்சு திரும்பிப்பாங்க எங்களுக்கெல்லாம் ரோட்ல இருக்கிறோம் அடிய வேண்டி வேண்டி தொடர்ச்சியாக போனவர்கள் எவ்வளோ வேணும் நாங்கள் இந்த பண்ணக்கூடிய மொத்த இடையே இந்த பண்ணக்கூடிய தகுதியை எங்களுக்கு நிச்சயமாக அடைய வச்சுட்டு இந்த ஆதரித்துவங்க பார்க்கறதுக்கு நான் முக்கியமாக சொல்ல சேர் வந்து இப்போ மேக்ஸ் படிக்கிறேன் சொன்னால் அப்புறம் ஏதோ உபயோகம் Thank you.
கன்னட கற்பவர்களுக்கு தன்னை தியாகம் பண்ணுவது. இரண்டாவது கிரிக்கெட் மேட்சர்கள் என்றால் சூப்பர் நடக்கும். கிரிக்கெட் மேட்ச் நீதி சந்தியாக போகிறது என்றால் நாங்கள் சந்தோஷப்படுவோம். ஆனால் சூசல்ல பேர்பட்டு நான் பெற மாட்டேன், சில பேர் பதிவு செய்து வைக்க வேண்டும். நாங்கள் சூசல போய் சொல்ல கிடையாது, பேர் பத்தி ஒரு சொல்லி வைப்போம். ஆனால் ஒரு நாளுக்கு சிந்தி தெரியல, அது ஒரு வகையான சிந்தி. அதை ஒரு நாளுமே நான் மாற்று இல்லை, ஒரு நாள் சிந்திச்சாங்க அதை அந்த கவி. ஆனால் பேப்பர் கொடுப்பேன் செய்யவும் செய்யாமல் கிடையாது, உங்கள்கிட்ட உண்மையை பேப்பர் பார்ப்பேன் எங்களுக்கு சிந்திச்சாங்க. ஆயிரம் பொறியியலாளர்கள் அவனையே உருவாகிறார்கள்.
சேவையின் சிகரம். யார் அன்றிலாது கல்வியின் நுட்பம் இந்த சொன்னாலே சேவையின் சிகரம். நியாபித்த அறுப்புகளா நியாபித்த அறுப்புகளா ஈரோடு வாங்கி இருக்கும். நியாபித்த அறுப்புகளா ஈரோடு வாங்கி இருக்கும். நயமான நன்றியுடன் நயமான நன்றியுடன் நாவார வாழ்த்துகின்றோம். நயமான நன்றியுடன் நாவார வாழ்த்துகின்றோம். கலபூமி கல்வி அவர்களின் கலாச்சாரம் இந்த பாராட்டு பத்திரம் வழங்கி கலவுகின்றது. இப்படி ஒரு ஆசிரியர் இந்த கலபூமி மாநில இருந்தார் என்பதை உங்களுக்கு இதெல்லாம் படித்து வந்திருக்கின்றோம். அவன்
Thank you.
கல்வி
அபிவிருத்தி கழகம் என்கின்ற ஒரு அமைப்பு இன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கல்வி அபிவிருத்தி கழகத்தினுடைய பிரதானமான நோக்கமாக இருப்பது இந்த பிரதேசம் சார்ந்த மாணவர்கள், கல்வி கற்கின்ற மாணவர்கள் மிக சிறப்பான ஒரு கல்வி அடைய வேண்டும் என்று, உயர்ந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கின்ற ஒரு உயரிய நோக்கத்திற்காக இந்த சேவை செய்திருக்கின்றார்கள். உண்மையிலேயே நான் கடமையேற்று 3 மாதங்கள் நிறைவடைந்த நிலையில் முதன்முதல் அறிஞர்களுடைய கூட்டத்திலே சொன்ன ஒரு விடயம், இந்த பிரதேசம் சார்ந்த நிலைமை அநேகமான பாடசாலைகளிலே மாணவர்கள் குறைவாக இருக்கின்றனர். ரீதியிலே நான் பாராட்டுகின்றேன். அந்த செயலின் ஊடாக இந்த கல்வி அபிவிருத்தி அடைய வேண்டும். பிள்ளைகளே, அடுத்த கதை, இந்த கலப்போட்டி கல்வி அபிவிருத்தி கழகத்தினுடைய செயற்பாடுகள் மேலும் விருத்தி அடைய சிக்கரை முருகன் எம்பெருமான் முருகக்கடவுளை வேண்டி எனக்கும் இந்த சந்தர்ப்பத்தை வழங்கியமைக்காக உங்களுக்கு நன்றியை கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி. இப்பொழுது சுந்தரபுத்தி நாயனார் வித்யாவசாலையுடைய முதலாளர் ஆசிரியர் திருமாவியன் ஓய்வுநிலை அதிபர் திருவாரர் ஆறுமுகம் பாலகிருஷ்ணன் அவர்கள் இப்பொழுது திருவாரர் ஆறுமுகம் பலராமன் அவர்கள் இப்பொழுது கௌரவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து போட பிடிச்ச தோணும் ஓய்வு நிலையின் ஆசிரியை கௌரவம் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து ஓய்வு நிலை ஆசிரியர் ஓய்வு நிலை ஆசிரியர் தொடர்ந்து ஓய்வு நிலை ஆசிரியர் திருமதி தியாகேஸ்வரி சவபாலசுந்தர் சிறப்பாக கௌரவிக்க பணியமானவர்களால் இப்பொழுது அந்த கௌரவங்கள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. கடவுளுடைய அங்குரார்படுத்துகிறது ஓய்வு நிலை அன்பர்கள் ஆசிரியர்களை கௌரவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கல்வி அவர்களின் சிறகத்துகளாலும் அம்சமான முற்பள்ளியினுடைய ஆசிரியர்களுடைய கௌரவம் இடம்பெறுகிறது. எனவே முற்பள்ளி பால பாடசாலையுடைய ரேடியோ
மற்றும் பாலாவோட குறியாக்கி முக்குமாரி
ஆகியோருக்கும் நமது நல்ல மாத நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். மேலும் இந்த Thank you.